ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து மலர் மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தோம். இப்போ வந்து இனிமேல் வந்து இப்போ ஒரு நம்ம ராசிகளுக்கு உண்டான மலர் மருத்துவம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 12 ராசிகள் இருக்கா, ஸோ அந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சில குணாதிசயங்களோடு தான் இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேஷராசினா இவங்களுக்குன்னு உண்டான கேரக்டர்ஸ் இது தான் இருக்கும், இவங்களுக்குன்னு உண்டான எமோஷன்ஸ் இது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும்ல பேசிக்காக. அது வந்து எதை வச்சு கணிச்சிருப்பாங்க, அந்த இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எதை வச்சு கணிச்சிருப்பாங்க, 9 கிரகங்கள், அந்த கிரகங்களோட நிலைகள் வந்து அவங்களோட ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த 12 ராசியும் அந்த குணாதிசயங்களுக்கு தகுந்த மலர் மெடிசின் எதை எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு ராசிக்காக சொல்ல போகிறேன். இப்போ இது வந்து எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு மேஷ ராசியிலேருந்து எல்லா லைனாக 12 ராசிக்கும் சொல்கிறேன். பேசிக்காக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அதையும் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ வந்து 9 கிரகங்கள் இருக்குல்ல, இப்போ அந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான மலர் மருத்துவம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சூரியன் கிரகத்துக்கு உண்டான மலர் மருந்து என்னென்னா லார்ச். சூரியனுக்கு லார்ச், சந்திரனுக்கு ஜென்டியன், செவ்வாய்க்கு இம்பேஷன்ஸ், இதெல்லாம் மலர் மருத்துவத்தோட பேர். புதனுக்கு எல், குருவுக்கு வைல்ட் ஓட், சுக்கிரனுக்கு வால்நட், சனிக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். சனியோட எனர்ஜி வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் நமக்கு பயங்கரமாக தேவைப்படும். அது பயங்கர நமக்கு லைஃப்பில் ஒரு, ஏன்னா சனி கிரகங்கள் இப்போ 7.5 சனி வந்துருச்சு, அஷ்டமர் சனி வந்துருச்சு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டைம் பீரியடில் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த எனர்ஜி பாதிப்புலேருந்து நம்ம ரொம்பவே ரிலீஃப் ஆகிடுவோம். இப்போ வந்து மலர் மருத்துவமில் டைப் ரெமிடிஸ், மூட் ரெமிடிஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கோம். அந்த டைப் ரெமிடிஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்சனை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குண்டு உண்டான ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், அது வந்து மாற்றவே முடியாது. அவங்க அந்த டைப் தாங்க. அவர் வந்து அதிகம்லாம் பேச மாட்டார், இவர் இவ்வளோ தான் பேசுவார், கொஞ்சம் தான் பேசுவார், ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசுவார், இவரோட கேரக்டரே அதுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் அவங்க டைப்பு, இப்படி தான் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கும். நீங்கள் லைட்டாக வந்து இவரை வந்து லைட்டாக திட்டினீங்கனாலும் அவர் பயங்கரமாக அழுதுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சின்ன வயசுலேயே, லாங் டேர்மில் அவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ற வரைக்கும் அவங்க இதுதான் கேரக்டர், இதுதான் அவங்களோட, அவரே அந்த டைப் தாங்க. அவர் ஒரு மாதிரி டைப்பு, அவர்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்க முடியாது, அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலையே வந்து சில குணாதிசயங்களை நம்ம கண்டுபிடிக்கும்ல. இதெல்லாம் வந்து டைப் ரெமெடிஸ். ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக கை வைக்கவே முடியாது, இதெல்லாம் டைப் ரெமெடிஸில் போயிடும். இதை வந்து ஹீல் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும். இப்போ வந்து மூட் ரெமெடிஸ் இருக்கும். அதாவது இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு, இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது, டிப்ரெஷனில் அவர் இப்போ ஒருத்தர் நினைக்கிறீங்கன்னா அவர் எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்காருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவர் கம்மியாக பேசுவார், அவர் நல்லா அதிகமாக பேசுவார், அவர் ரொம்ப ஜோவியலாக இருப்பார், இவர் வந்து ஒரு நம்மளை எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைப் ரெமெடிஸ், உங்களுக்கு பேசிக்காக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூட் ரெமெடிஸில் என்ன வரும்னா, இது வந்து யாருக்குமே வெளியே தெரியாது, அவங்க ஒன்று தான் செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறது இல்லை வந்து அவங்களுக்குள்ளே அவ்வளோ டிப்ரெஷன்ஸ் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா இதுதான் இவங்களோட டைப்புன்ட்டு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. ஸோ இதை வந்து திருப்பி அவங்களால மாற்றி காமிக்க முடியாது. ஸோ அவங்களுக்குள்ளே எவ்வளோ டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் வெளியே வந்து காட்டிக்கவே மாட்டாங்க, ஒரு வெளியே வந்து சிரித்து பேசுகிறது அப்படி இருப்பாங்க, பட் அவங்கள வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி மூட் ரெமிடிஸ், டைப் ரெமிடிஸ் இதை வந்து தனியாக பிரித்து அதிலிருந்து அவங்களோட எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மலர் மருத்துவம். இப்போ பேசிக்காக இந்த 12 ராசிக்காரங்களுக்கு உண்டான டைப் ரெமிடிஸ், மூட் ரெமிடிஸ் நமக்கு தெரியாது. இங்கே வந்து டைப் ரெமிடிஸில் தான் நம்ம கண்டுபிடிச்சி மலர் மருத்துவம் கொடுப்போம். மூட் ரெமிடிஸ் வந்து கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட எப்போ ஒரு பேசுகிறோம்ல, ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை வந்து எடுக்கிறப்ப தான் நம்ம வந்து மூட் ரெமிடிஸ் எடுக்க முடியும். ஸோ இங்கே பேசிக்காக டைப் ரெமிடிஸ்க்கு நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இதுக்கு உண்டானது லைனாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மீனம் ராசிக்காரர்களுக்கு உண்டான மலர் மெடிசினோட காம்பினேஷன் என்னன்னு சொல்கிறேன். வைல்ட் ஓட், வால்நட், லார்ச், எல்ம், ஸ்வீட்செஸ்நட், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், இது வந்து இவங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பேச் ஃப்ளவர் மெடிசின்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து
ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு யேர்னிங் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நம்மளால் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அந்த ஒரு யேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா போதும், அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அந்த யேர்னிங் கெப்பாசிட்டின்ற வந்து நல்லாயிருக்கும். இவங்க தனியாக நம்ம பண்ணணும், நம்ம வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட ஓன் இதில் தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்களோட பேரண்ட்ஸோட என்ன சொல்கிறது அசெட்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்களோட காசு பணம்லாம் இருக்குதுனாலும் நான் சம்பாதிச்சு காட்டணும், நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்படின்னு நல்லா இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி லெவல் வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும், எமோஷ்னல் பிளாக்கேஜஸ் தான் இருக்குமே தவிர பிரச்சனை அந்த பர்சனுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அவுட்டர் வேர்ல்டில் இருக்காது. ஸோ அதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துடும். ஸோ அதுக்கு இந்த காம்பினேஷன் வந்து இவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும். இவங்களுக்கு வந்து கற்றுருப்பாங்க, இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான எல்லா தெளிவாக ஒரு 10 பேர் இன்டர்வியூவில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்தில் இவங்க பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாம் நல்லா படித்து வச்சுட்டு வந்திருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு படிக்கிற விஷயத்துலேருந்து அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பர்டிகுலர் டைமில், அந்த இன்டர்வியூ கொடுக்கிற டைமில் தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அந்த ஒரு பதட்டம் இருக்கும் அவங்களுக்கு, ஒரு அந்த மனப்பதட்டம் ஏற்படும், அச்சோ அப்படியா அப்படியா அப்படின்ற ஒரு மனப்பதட்டம் ஒரு இன்டர்வியூ டைமில் வந்து ஏற்படும்ல. ஸோ அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இன்டர்வியூ சொன்னேன், நிறைய விஷயத்தில் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்துக்கு கூட இந்த ஒரு இது காமிச்சிரு, ஒரு ஆன்சைட்டி காமிச்சிருவாங்க, இவங்களுக்கு அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு இவங்களுக்கு தெளிவான விஷயங்களை காட்டி கொடுக்கறதுக்கு இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக செட் ஆகும். இதெல்லாம் வந்து டைப் ரெமிடிஸில் வரும். இதே மூட் ரெமிடிஸ், உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இப்போ வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்போ வந்து என்ன மூட் இருக்கோ அதெல்லாம் வந்து சொன்னால் தான் தெரியும். அது வந்து ரொம்ப இந்த பேசிக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இது, நம்மளோட ராசியிலேருந்து. இன்னொரு கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு உண்டான ரெமிடிஸ் வந்து நீங்கள் சொல்கிறப்ப தெரிய வரும். அப்போ உங்களுக்கு டீட்டெயில்டான உங்களுக்கு பேச் ஃப்ளவர் ரெமிடிஸ் கிடைக்கும். உங்களுக்கு பேச் ஃப்ளவர் ரெமிடிஸ் வேணும்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.